ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி தக்காளி சோறும் முட்டை ஃப்ரையும். அது எப்படி பண்ணலான்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி குக்கர்லேருந்து நான் தக்காளி சோறு செய்ய போகிறேன். குக்கர் அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்புலாம் இப்போயே நான் சேர்க்கலாம். லாஸ்ட்டில் பொடி பண்ணி சேர்க்க போகிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் மூணு தக்காளி பழத்தை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளி நல்லா மூணு பழம் சேர்த்துருக்கேன் நான். பெருசாக இருந்தால் ரெண்டை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. அடுத்து நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், பட்டை கிராம்புலாம் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த பொடியை கறி மசாலா பொடியை இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இந்த டம்ளரில் நான் அரிசி எடுத்திருக்கேன். இந்த டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் மூணு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். மூணு டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு உப்பை பார்த்துக்கோங்க. உப்பு நம்ம வதக்கிறதுக்கு மட்டும்தான் போட்டேன். இப்போது சாப்பாடுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி இதில் சேர்த்துக்கலாம். அரிசி நான் முன்னாடியே எடுத்து ஊற வச்சுருந்தேன். நம்ம சாப்பாடுக்கு சேர்க்கிற அரிசி தான் இன்றைக்கி நான் இதுக்கு சேர்த்துருக்கேன். எல்லாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடியை போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மூணு விசில் வந்து இப்போது விசிலெல்லாம் அடங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட தக்காளி சோறு இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இதை லைட்டாக கிண்டி விட்டுருங்க. மசாலாலாம் அடியில் போய் நின்றுக்கிறனால லைட்டாக சாப்பாடு உடையாத மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. சாப்பாடுக்கு போடுற அரிசினால சீக்கிரம் உடையாது. இதே பிரியாணி அரிசினா சீக்கிரம் உடஞ்சி போயிடும். அதனால் அதை பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட தக்காளி சோறு இங்கே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம முட்டை ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. மசாலாலாம் சேர்க்கும்போது சீக்கிரம் தீஞ்சு போயிடும். அதனால் சிம்மிலே வச்சுட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் கறி மசாலா பொடி, கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற முட்டை இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. அடுப்பு எப்போதுமே சிம்மிலே வச்சு இது பண்ணுங்கள். இல்லாட்டி சீக்கிரம் தீஞ்சு போயிடும். லைட்டாக எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. தக்காளி சாதத்துக்கு நல்ல ஒரு சைட் டிஷ் தான் இந்த முட்டை ஃப்ரையு. பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு ஒரு நல்ல ரெசிபி தான் தக்காளி சோறும் முட்டை ஃப்ரையும். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.